வணக்கம். வீராஸ் வாய்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், எஃபிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர்கனைசேஷன், இல்லைனா ஃபார்மர்ஸ் பிஎஃபிசின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துருச்சு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்ததோட காரணம் என்னென்னா, அது ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், அதில் இருக்க லாப நோக்கம் இல்லாமல் அதோடய மெம்பர்ஸுக்காக அதோட இப்போ இது எல்லாத்தையும் இப்போ பங்கு அவங்க தான் பணம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் லாபம்லாம் போகணும் ஆரம்பிச்சிது. ஆனால் அதில் வந்து பெரிய அளவில் வந்தது வந்து அமுல். அமுல் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஆகிடுச்சு. அவங்க எல்லா ஐஸ்கிரீம்லேருந்து பட்டர்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களோட பெனிஃபிட்டான விவசாயிகள் வந்து பால் விவசாயிகள் நல்லா அவங்க வாழ்வாதாரம் நல்லா மேலே அடைஞ்சிருச்சு. இது அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணாலும் பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, லோக்கலாக இருக்க பவர்ஃபுல் பீப்புள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து சாதாரண ஆளுக வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா, தண்ணியிலேருந்து லோன் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. இப்போ நிறைய இடத்துல இப்போ மகாராஷ்டிராலாம் ஒரு இது அறிக்கை படித்தேன், நிறைய இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்கே டேங்கரில் தான் தண்ணி கொண்டு வர நிலமை இருக்குது. நம்மளுக்கெல்லாம் பரவாயில்ல, ஆற்றுல தண்ணி வருது, காலில் முடிச்சா வரப்பில் முடிச்சா தண்ணி பாஞ்சிட்டு போகுது, நம்மளாம் கொடுத்து வச்சாலும் இப்படி இடத்துலையும் வந்து அங்கே வந்து இந்த எஃபிஓஸ் வந்து மகாராஷ்டிராவில் தான் ரொம்ப அளவில் பெரிய அளவில் வந்திருக்கு. இப்போ நம்ம நாடு ஃபுல்லாக எவ்வளோம்னா, இந்த அசீஸ் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ இருக்குன்னா, 7374 எஃபிஓஸ் இருக்குது மார்ச் 2020 படி. அதில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னா, 4.3 மில்லியன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இதில் வேறு வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் ஆடு வளர்த்துருக்காங்க, பால் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, நல்ல காய்கறிகள் பண்ணியிருக்காங்க, பழங்கள் சகாயதி அப்படின்னு ஒரு இதுக்கு அவங்க வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு, பழங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க. இப்போ இதில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் படித்தது என்னென்னா, இந்த எஃபிஓவில் ஒரு ஆட்டு வச்சு சாதாரண மக்கள் எப்படி மேன்மை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது எப்படின்னா, சினார் அப்படின்ற இடத்துல வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கோட்டு எப்படின்னா ஆடு வளர்த்து ஆட்டுப்பாலை வந்து விற்கிறாங்க. ஆட்டுப்பாலை விற்றுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆட்டுப்பாலிலேருந்து சீஸ் செய்கிறாங்க. இது வந்து மேலை நாடுகள்லாம் வந்து ரொம்ப டிமாண்டானது, ஒரு ப்ரீமியமான ஃபுட்டு, ரொம்ப சத்தான ஃபுட்டு. இப்போ ஆட்டு பாலில் செஞ்ச சீஸுக்கு வந்து ரேட்டு வந்து சாதாரண சீஸ் ரேட்டோட ரொம்ப அதிகமானது. இவங்களுக்கு வந்து யாருன்னா, எஸ்எஃப்ஏசி இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டேஷன் இல்லை, அவங்களும் நாபார்டு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணி இவங்க அந்த ப்ராசஸிங் பிளான்ட் இதெல்லாம் 74 லட்சத்துக்கெலாம் அந்த பிளான்ட்டை போட்டு அதில் அந்த சீஸை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ எப்படி ஆகுதுன்னா, அங்கே இருக்க அந்த பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாதம் நிரந்தரமாக 10,000 ரூபா அவங்க ஊர்லேயே கிடைக்குது. இன்றைக்கி இருக்க நிலமையில் நம்மளுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்காமல் வெளியூருக்கு போகாமல் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு கிராமத்திலே வந்து ஒரு 10,000 ரூபா வருமானங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய வருமானம். இன்றைக்கி நீங்கள் நிறையா இதில் போனீங்கன்னா, ஐடியில் போனீங்கன்னா கூட ஸ்டார்டிங்கே 10,000 ரூபாய்க்கு கம்மி 8,000 ரூபா தான் தராங்க. டீச்சர்ஸ் நிறையா பேருக்கு 7,000 ரூபா தான் சம்பளம் தராங்க. அதனால் இது இவங்களோட முயற்சினால இது ஒரு பெரிய அளவில் நடந்திருக்கு. பட் இதுக்கு என்னென்னா, எஸ்எஃப்எஸ்சியும் சரி இவங்க நாப்பாடும் சரி அவங்களோட இந்த கேபிட்டலுக்கு வந்து 15 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. அவங்க லோனுக்கு வந்து 18 லட்சரூபா அவங்களுக்கு உண்டு. இது என்ன கான்செப்டில் வருதுன்னா, நம்ம இப்போ விவசாயத்தில் எப்போவுமே வந்து விவசாயி இப்போ பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுறது சரி, இது எல்லாமே வந்து சரியான விலைகள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க விற்கிற ஒரு விலைக்கும் அவங்க மார்க்கெட்டில் போய் அவங்க வாங்கி கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை போய் 4-5 கை மாறி போய் விற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டுக்குமே வந்து பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி என்னென்னா, அதை வந்து அந்த மார்ஜினை வந்து குறைச்சிட்டாங்க. அவங்களே நேர விற்பனையாளர் ஆகிட்டாங்க, கன்சியூமர்கிட்ட போய் நேராக விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது எப்படின்னா, அந்த ஃபார்ம் டு ஃபோர்க்னால் இது இந்த குத்தி சாப்பிட்றோம்ல அது மாதிரி, நம்ம நிலத்துலேருந்து அந்த டேபிள் வரைக்கும் அவங்க போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இப்போ பால் வியாபாரத்திலே பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி கிராமத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பால் வாஞ்சு இப்போ மாடு வச்சு கறந்துக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்கிறாங்க, 1 லிட்டர் பால் வந்து 24 ரூபாலேருந்து 27 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் வந்து ஆவின் பாலோட பில் எடுத்து பார்த்தேன், 1.5 லிட்டர் வந்து 32 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் அவங்ககிட்ட எவ்வளோக்கு வாங்குறாங்க, 1 லிட்டர் வந்து 24 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறது, 1.5 லிட்டர் 32 ரூபாய்க்கு.
இதில் என்ன ஆகுதுன்னா இந்த 24 ரூபாய்க்கு வாங்கி அதில் இருக்க சத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு சக்கை தான் வருது. அது ஸ்கிம்டு மில்க் பவுடரை ஆக்கி அதில் அப்புறமா அது வரப்போ வந்து இத்தனை பர்சன்ட் ஃபேட்டு அத்தனை பர்சன்ட் ஃபேட்டுன்னு போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு கூடும். ஒரு 24 ரூபாய்க்கு வாங்கி 1 லிட்டரு, அப்போ அவங்க விற்கிறது எவ்வளவு, 64 ரூபாய்க்கு 1 லிட்ரு விற்கிறாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய மார்ஜின் இருக்குது பாருங்கள். இதில் எங்கே இந்த பணம் எங்கே போகுது? கோஆப்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவில் வந்து மக்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுல. இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த விவசாயிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து நேராக வந்து கன்சியூமருக்கு போய் சேர்கிற அளவுக்கு, ஏன்னா ஃப்ரெஷ் மில்க்கு எந்த ஃபேட்டுமே எடுக்காமல் அது போச்சுன்னு வச்சுங்க, அதோடய வேல்யூவே அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க 64 ரூபாய்க்கு கொடுக்குறதுல என்னென்னா அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அதை பட்டரு இந்த இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிறது தான் வரும். அதில் எடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1 லிட்டருக்கு எப்படி 100 ரூபா வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிருவாங்க. ஆனால் விவசாயிக்கு போகிறது எவ்வளவு, 24லேருந்து 27 ரூபா இருக்குது. இப்போ வந்து உடனே ஹோட்டல்லாம் இல்லை, ஃபங்க்ஷன்லாம் இல்லைன்னு படப்படனே ரேட்டையும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பால் வியாபாரிகள் பால் உற்பத்தியாளர்கள் வந்து இந்த மாதிரி எஃபிஓலாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முனைப்பாக இருக்கணும். ஏன்னா இது மகாராஷ்டிரா இங்கெல்லாம் தான் இது பெரிய அளவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து பென்ட்ரேட் ஆகும். இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த எஸ்எஃப்ஏசின்னு இருக்குது, அவங்கள கான்டாக்ட் பண்ணேன், அவங்களே வந்து இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை அக்ரிகேட் பண்ணி எப்படி பண்ணலான்னு, பிஸ்னஸ் எப்படி நடத்துறது அப்படின்னு அவங்களே கொஞ்ச நாள் இருந்து உங்களை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது வரைக்கும் இருந்துட்டு தான் போவாங்க. இது வந்து நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து விவசாயிகளுக்கு காசு கிடைக்காமல் போகிறது, அவங்க எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மழை இல்லை, தண்ணி இல்லை, பூச்சி அடிக்குது, வெள்ளம் வருது, இருந்தாலும் விவசாயம் மாத்திரம் உழைச்சிட்டு இருக்காங்க. கொரோனா வந்துருச்சு, இருந்தாலும் விவசாயம் தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. விவசாய விளைபொருள் தான் வந்து இன்றைக்கி அதிகமான உற்பத்தி இருக்குது. அவங்க எந்த ஸ்டிமுலஸும் கேட்கல, யார்ட்டையும் பணம் போய் கேட்கல, கவர்மெண்ட்டும் எதுவும் கொடுக்கல, பேருக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து இப்போ 20 லட்சம் கோடின்றதில் வந்து விவசாயிகளுக்கு எத்தனை லட்சம் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இதில் வந்து இவங்களுக்கு சரியான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டுன்னு வந்து 1 லட்சம் கோடின்னு பிரதமர் துவக்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அதை போய் சரி கடைக்கூடிய ஆளுகளுக்கு போய் இது சேருமாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருந்தால் தான் இது என்னன்னாச்சும் போய் பார்ப்போம். நம்ம என்னென்னத்தையோ கூகுளில் போய் பார்க்குறோம், இதெல்லாம் என்ன நடக்குதுன்னாச்சு சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்தோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நன்றி. இதை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம்.